ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு தேர்ட்டி டேஸ் இம்யூனிட்டி சேலஞ்ச் வித் ஜென்ஸ்லன் வினோத் இன்னைக்கு டே செவன்டீனில் நம்ம பார்க்க போகிற விஷயம் சிம்பிள் அண்ட் நேச்சுரல் ஆன்டாசிட் ஸோ ஆன்டாசிட்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நார்மலாக அசிடிட்டிக்கு எடுத்துக்கிற ஒரு மெடிசன் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலாக அசிடிட்டி வந்துச்சு அப்படின்னாலே அசிடிட்டின்னு சொல்லும்போது அந்த ஹார்ட் பேர்னாக இருக்கட்டும் ஆசிட் ரிஃப்ளெக்ஸாக இருக்கட்டும் ப்ளோட்டிங் ஃப்ளாச்சுலன்ஸை இல்லை பர்பிங் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாக்டர் கூட போய் பார்க்க மாட்டோம் நமக்கு நம்ம நம்மளே ஒரு செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிப்போம் போய் மெடிக்கல் ஷாப்பில் போய் கலர் கலராக இருக்கிற ஒரு சிரப்போ இல்லை ஒரு டேப்லெட்டோ வாங்கி அது அதை சாப்பிட்ட உடனே அந்த டைமுக்கு நமக்கு ரிலீஃப் கிடைக்கும்

உள்ளே போகும்போது அந்த அசிடிட்டியை வந்து அது கம்மி பண்ணும் ஸோ அதனால் மெக்னீஷியம் சேர்ப்பாங்க ஸோ மெக்னீஷியம் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய பேருக்கு அது ஆர்டிஃபிஷியலாக மெக்னீஷியம் உள்ளே போகும்போது அதில் அதில் வந்து நமக்கு டைரியா மாதிரியான இஷ்யூஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகம் ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே ஆட் அலுமினியம் டு திஸ் ஆண்டாசிட்ஸ் ஸோ அலுமினியம் இஸ் சம்திங் தட் இஸ் ஹைலி ஹைலி டாக்ஸிக் இப்போ ஹியூமன் பாடி ஹியூமன் பாடி கேன் நாட் ப்ரேக் டவுன் அலுமினியம் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஸோ என்ன ஆகும் அது லிவரில் டாக்ஸினாக ஸ்டோர் ஆகி அது அகெயின் நம்ம டாக் லிவரை விட்டு ஃப்ளாஷ் அவுட் ஆகி போகிறது இது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸாக இருக்குது இது தவிர நம்ம கட் ஹெல்த் இம்யூனிட்டி அப்படின்னு வரும்போது ஆன்டாசிட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கட் ஹெல்த் ரொம்ப போராக இருக்கும் அண்ட் விச் இன் டேர்ன் எஃபெக்ட்ஸ் அவர் இம்யூனிட்டி நம்ம கட் ஹெல்த் நல்லா இல்லை அப்படின்னா இட் மீன்ஸ் தட் அவர் இம்யூன் சிஸ்டம் இஸ் வீக் ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி கோவிட் மாதிரியான பேண்டமிக் சுச்சுவேஷனில் அது எல்லாரையுமே வந்து அந்த வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ணலை பீப்புள் ஹூ ஹாவ் லோ இம்யூன் சிஸ்டம் அவங்கள தான் வந்து அது ரொம்ப ஜாஸ்தியாக அஃபெக்ட் பண்ணுது பிகாஸ் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் எல்லாேருக்குமே வந்துடும் அப்படின்னு பார்த்தா இட் ஷுட் அஃபெக்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃபீஸ்லேயா பட் மோஸ்ட்லி இம்யூன் சிஸ்டம் வீக்காக தான் வந்து அது அட்டாக் பண்ணுது ஸோ அதனால் நம்ம இம்யூன் சிஸ்டமாக ஸ்ட்ராங்காக எந்த எந்த அளவுக்கு வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த டிசீசஸ்லேருந்து நம்ம தூரமாக இருக்கலாம் ஸோ அதுக்கு மெயின் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா கட் ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஸோ நிறைய பேர் வந்து இன்னைக்கு பண்ணுற தப்பு இந்த மாதிரி ஆசிடி வந்தாலே உடனே ஒரு ஆன்டாசிட் எடுத்து குடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தப்பான ஒரு விஷயம் ஸோ தயவு செஞ்சு ஆன்டாசிட்ஸ் பக்கம் போகாதீங்க அதுக்கு பதிலாக நேச்சுரலாக என்ன ஆன்டாசிட் நம்ம வீட்லேயே நேச்சுரலாக ஒரு ரெமெடி என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டூ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரில் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் குமின் சீட்ஸ் இருக்குது இல்லையா ஜீரகம் ஒன் டேபிள் ஸ்பூன் ஸ்பூன் ஆஃப் சோம்பு ஃபெனல் சீட்ஸ் பெருஞ்சீரகம் இல்லை சோம்புன்னு சொல்லுவோம் இல்லையா அது ஒன் டேபிள் ஸ்பூன் அண்ட் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஓமம் அஜ்வைன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ ஓமம் இது மூணும் சேர்த்து நீங்கள் தண்ணியில் நல்லா காய்ச்சி ஒரு ஒன் டூ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லிட்டராக கம்மியாகிற மாதிரி நீங்கள் பாயில் பண்ணி மார்னிங் வச்சுட்டு எப்போலாம் உங்களுக்கு தண்ணி குடிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த வாட்டரை குடிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு மீலுக்கு முன்னாடியும் பிரேக்ஃபஸ்ட் லன்ச் அண்ட் டின்னர் மீல்ஸ்க்கு இன் பிட்வீனில் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்வேன் யூஷில் ஸோ இதை மீளுக்கு முன்னாடி இல்லை மீலுக்கு அப்புறம் நீங்கள் தண்ணி குடிக்கும்போது இந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ நேச்சுரல் ஆன்டாசிட் ஏன் அப்படின்னா நமக்கு ஜீரகமில் இருக்கிற சர்டன் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம உடம்பில் பைல் செக்ரேஷன் பயில் செக்ரேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது ஸோ பயல் செக்ரேஷன் நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம ஃபுட்டில் இருக்கிற ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஜீரகமில் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் வந்து டைஜஸ்டிவ் என்சைம்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதால நம்ம சாப்பாடில் இருக்கிற எல்லாமே மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அதெல்லாம் ப்ராப்பராக பிரேக் டவுன் ஆகிறதுக்கு ஜீரகமில் இருக்கிற சர்டன் காம்பவுண்ட்ஸ் ஹெல்ப்ஸ் அ லாட் அதே மாதிரி பெருஞ்சீரகம் நம்ம நார்மலாகவே நம்ம இந்தியன் ட்ரெடிஷனில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சோம்பு வாயில் போட்டு சாப்பிட்றது வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுருந்தாங்க பட் காலப்போக்கில் அதை கூட சர்க்கரையில் கோட் பண்ணி ரெஸ்டாரண்ட்லாம் போனால் சர்க்கரையில் கோட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி எடுத்துக்காம வெறுமனே நீங்கள் சோம்பு சாப்பிட்டா கூட அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் டைஜஷனுக்கு ஸோ அந்த வகையில் சோம்பும் வந்து டைஜஷனுக்கு டைஜஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு இன்க்ரீடியன்ட் ஸோ அதை வந்து நீங்கள் இந்த லிக்யூடில் இந்த தண்ணி தண்ணியில் சேர்த்துக்கும் போது தட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன் மூணாவது விஷயம் வந்து அஜ்வாயின் அந்த ஓமம்னு சொன்னேன் இல்லையா ஸோ தேட் இஸ் அ கோ டு ரெமடின்னு தான் சொல்லணும் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே வ வயிறு வலியாக இல்லை இன்டைஜஷனாக இல்லை ஏப்பமாக எது வந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா ஓமம் வாட்டர் குடிச்சா சரியாயிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அந்த ஷாப்ஸில் வாங்குறதெல்லாம் வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதெல்லாம் இருக்கிறதால அதுக்கு போகாமல் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் டெய்லி மார்னிங் காய்ச்சி வச்சுட்டு எப்போல்லாம் உங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த த்ரீ மீல்ஸ்க்கு முன்னாடி ஒரு பின்னாடி அந்த டைமாவது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க ஃபுல்லாகவே எடுத்துக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த டைம் எடுத்துக்கிட்டால் கூட அது உங்களுக்கு இட் ஆக்ட்ஸ் எஸ் அ நேச்சுரல் ஆன்டாசிட் அண்ட் அஜ்வைனில் இருக்கிற தைமால் அப்படின்ற காம்பவுண்ட் வந்து நமக்கு கேஸ்ட்ரிக் ஜூஸ் நிறையா ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ அது வந்து நமக்கு டைஜஷன் ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணும் ஸோ அதனால் அந்த பார்ட்டிகல்ஸ் கட கடன பிரேக் டவுன் ஆகி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு டூ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரில் ஒன் டேபிள் ஸ்பூன் ஜீரா ஒன் டேபிள் ஸ்பூன் சோம்பு அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஓமம் இது இவ்வளோ சேர்த்து ஒரு ஒன்றரை லிட்டராக கொதிக்க வச்சு நீங்கள் எப்போலாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னா இது அசிடிட்டி இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை நார்மலாக ஹெல்தியாக இருக்கிறவங்களுக்கே இருக்கு இருக்கட்டுமே ஸோ எல்லாருமே வந்து இதை எடுத்துக்கலாம் இன்ஃபேக்ட் இது அசிடிட்டி இருக்கிறவங்களுக்கு உடனே ரிசல்ட் தெரியுமா இப்போ ஆன்டாசட் மாதிரி எனக்கு இது இதை குடிச்ச உடனே ரிசல்ட் தெரியுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது பிகாஸ் நேச்சுரல் திங்ஸ் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் டு ஹீல் அதை வந்து நம்ம உடம்பு ஹீல் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டா கூட இட் கோஸ் இன் ஃபிக்ஸ் இஸ் த ரூட் காஸ் நமக்கு அந்த இஷ்யூ மறுபடியும் இதாகாமல் ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்குது பார்த்துக்கிறதுல நேச்சுரல் ரெமடிஸ் ப்ளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் ஸோ அதனால் எப்போவுமே வந்து பொறுமை ரொம்ப அவசியம் பிகாஸ் நம்ம நம்ம ரொம்ப நாளாக வந்து கெட்ட விஷயங்கள்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம உடம்பை கெடுத்து வச்சுட்டு திடீர்னு இதை சாப்பிட்டு எனக்கு ஒரு நாளில் ரிசல்ட் தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது இட் டெஃபினெட்லி டேக்ஸ் டைம் ஸோ அட்லீஸ்ட் ஒரு சில பேருக்கு ஒன் வீக்கில் டிஃப்ரென்ஸ் தெரியலாம் சில பேருக்கு டூ வீக்ஸில் தெரியலாம் சில பேருக்கு ஒன் மந்தில் தெரியலாம் பட் டெஃபினெட்டாக இதை நீங்கள் எடுத்துகிட்டே வரும்போது அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ வில் கெட் ரிலீஸ் ஃப்ரம் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் டிஃபிகல்டிஸ் அசடிட்டி அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நம்ம இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகிற ஆக்குறதுல வந்து அசிடிட்டி பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் ஸோ இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் நம்ம டெய்லி ஃபுட்டில் சேர்த்துக்கும் போது நமக்கு அசடிட்டியான மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கம்மியாகும் போது நம்ம கட் ஹெல்த் நல்லாயிருக்கும் கட் ஹெல்த் நல்லா இருந்தால் நம்ம இம்யூன் சிஸ்டமும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ மேக் மேக்ஷுவர் தேட் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கலர் கலராக இருக்கிற ஆன்டாசிட்ஸ் சிரப்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்காமல் இந்த மாதிரி இது ரொம்ப இன்னும் எக்ஸ்பென்சிவ் கூட வெறும் ஒரு பத்து ரூபாய் இருந்தால் இதை செஞ்சுடலாம் ஸோ அந்த அளவுக்கு இன்எக்ஸ்பென்சிவான ஒரு ட்ரிங்க்கும் கூட ஆனால் இதில் இருந்து நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகம் ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லி டயட்டில் வந்து சேர்த்துக்கிறது ஒரு ஹேபிட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா யூ கேன் வெரி வெல் கம் அவுட் ஆஃப் தீஸ் ஆசிடிட்டி ப்ராப்ளம்ஸ் ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு இம்யூனிட்டி பூஸ்டிங் ஸ்டஃப் பற்றி நம்ம பேசலாம் அது வரைக்கும் ஸ்டே டியூன் டூ தேர்ட்டி டேஸ் ஆஃப் இம்யூனிட்டி சேலஞ்ச் வித் ஜென்ஸ்லன் லன் வினோத் தேங்க்யூ ஸோ மச்